வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் இந்த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா சிறிய முதலீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய ஒரு தொழில் ஸோ அது பார்த்திங்கனா நாம் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு தொழிலை வந்து சொல்லலாம் நாட்டுக்கோழி வளர்ப்பு தொழிலை பொறுத்த வரைக்கும் குறைந்த முதலீட்டில் ஒரு அதிக லாபகரமான ஒரு தொழில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு தான் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தான் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து நல்ல முறையில் நல்லபடியாக செஞ்சு நல்ல வருமானம் வந்து பார்த்துட்டு வராங்க சரிங்களா ஸோ இது வந்து இந்த நாட்டுக்கோழி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது வளர்ப்பு முறையை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகப்படியான ஒரு லாபத்தை வந்து எடுக்க முடியும் ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு தொழில் தொடங்கும் போது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அதிகமான செலவு வந்து செய்யக்கூடாது சரிங்களா முதலீடு வந்து கம்மியாக வந்து போடுங்க கோழிகள் வாங்குறதுக்கு மட்டுமே கம்மியாக போடுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொட்டகைக்கோ அல்லது மற்ற தீவன செலவோ அந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து செலவு செய்யாதீங்க இப்போ கோழி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் வந்து வளர்க்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடத்த உடனே முந்நூறு கோழி ஐநூறு கோழி இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணக்கூடாது சரிங்களா இடத்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கோழி ஒரு சேவல் அல்லது ஒரு பத்து கோழி ரெண்டு சேவல் இந்த மாதிரி வாங்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு முப்பது கோழி குஞ்சுகள் அல்லது ஒரு ஐம்பது கோழி குஞ்சுகள் இந்த மாதிரி வாங்கினீங்களா இந்த மாதிரி வாங்கி விட்டு வளர்த்திங்களா அதுதான் உங்களுக்கு வந்து லாபகரமாக வந்து தெரியும் சரிங்களா எப்படி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு கோழியும் ஒரு சேவலும் வாங்கி விடுங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒன்றும் ஆகாது ஒரு மூணாயிரம் ரூபா வந்து செலவாகும் அந்த கோழி வாங்கிறதுக்கு மட்டும் ஒரு மூணுலேருந்து நாலாயிரம் ரூபா வரைக்கும் கூட செலவு ஆகணும்னு வச்சுக்கோங்க தீவனம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அதிகமான தீவனம் வந்து தேவைப்படாது இதுவே வந்து போதும் அதே போல் அதை அடைக்கிறதுக்கு இரவு நேரங்களில் வந்து அடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ குறைந்த ஒரு இடமே இருந்தால் போதும் இட வசதி இருந்தால் போதும் அதிக பெரிய கொட்டகை வந்து தேவைப்படாது சரிங்களா அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு கோழி வாங்குனீங்கன்னா அதையே வந்து பார்த்திங்கன்னா முட்டையிட வச்சு அதையே வந்து அடை வச்சு நீங்கள் அதிலேருந்து குஞ்சு வந்து உற்பத்தி பண்ணுங்கள் அப்படி குஞ்சு உற்பத்தி பண்ணி அதை வந்து நீங்கள் விற்பனை வந்து செய்யக்கூடாது அப்படியே படிப்படியாக நீங்கள் குஞ்சுகளை வந்து உற்பத்தி செஞ்சு உங்கள் பண்ணையில் வந்து சேர்த்துட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு குஞ்சுகள் வந்து ரெடி ஆகிடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கோழிக்கு வந்து உங்கள் கிட்டே வந்து இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்துடும் ஒரு இரநூறு கோழி நீங்களே வந்து ரெடி பண்ணிடுவீங்க ஒரு ஆறு மாதத்தில் சரிங்களா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் நீங்கள் நல்ல முறையில் அந்த கோழி வளர்ப்பு தொழில்நுட்பத்தை வந்து தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கு வந்து நோய் வந்தால் என்ன வந்து பண்ணணும் தீவனம் வந்து எப்படி வ நம்ம வைக்கணும் அது வந்து நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு அனுபவத்தை வந்து எடுத்துப்பீங்க அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து வளர்க்கும் போது படிப்படியாக வளர்க்கும் போது அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அப்போ வந்து நீங்கள் நாட்டு கோழி வளர்ப்பில் வந்து ஈஸியாக வந்து வெற்றி பெற முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்கள் கோழிகளை வந்து விற்பனை வந்து செய்யாதீங்க சரிங்களா நான் வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு கோழி ஒரு சேவல் அல்லது பத்து கோழி ஒரு சேவல் வாங்கி விட்டு வளர்த்துட்டு வரவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள் ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் உங்கள் கோழி குஞ்சுகளையோ அல்லது கோழிகளோ விற்பனையே செய்யாதீங்க அப்படியே படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் அந்த கோழி இடக்கூடிய முட்டையை எடுத்து அப்படியே அதிலையே அடை வச்சு குஞ்சை இறக்கி நல்லபடியாக வளர்த்து விடுங்க மறுபடியும் முட்டைக்கு வந்ததானா அதையும் அடை வச்சு நல்லபடியாக வளர்த்து விட்டுட்டே வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குஞ்சுகளை வந்து சேர்த்துட்டே வாங்க அப்படியே ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஐநூறு கோழிகள் வந்து கட்டாயம் இருக்கும் சரிங்களா குஞ்சிகள் கோழிகள் எல்லாத்தையும் சேர்த்தனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு கோழிகள் வந்து இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ தீவன செலவு உங்களால் சமாளிக்க முடியாது நீங்கள் வந்து சொந்தமாக வந்து முதலீடு செஞ்சு தான் இவ்வளவும் வளர்க்க முடியும் ஸோ அதுக்காக நீங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தீவன செலவுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழிகளை விற்றுட்டு அதாவது வந்து எல்லா கோழிகளும் இல்லை இப்போ அஞ்சு கோழி வாங்கி விட்டு வளர்க்குறம்போது அதிகமாக செலவாகும் அதையே ஒரு நூறு கோழி ஆச்சோன்னா தீவன செலவு கட்டாயம் ஆகும் அப்படி இருக்கும்போது ஒரு அஞ்சு கோழியோ பத்து கோழியை விற் விற்றுருங்க இப்போ நூறு கோழியில் அஞ்சு கோழியோ பத்து கோழி விற்கிறதுனால எதுவும் ப்ராப்ளம் வராது அந்த மாதிரி விற்றுட்டு அதுக்கே தீவனம் வந்து வாங்கி போடுங்க அப்படியே படிப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிட்டு வாங்க ஒரு ஒன் இயர் உங்கள் கோழிகளை நல்லா சேஃப்டியாக நல்லபடியாக சேர்த்துக்கிட்டிங்களா அதுக்கப்புறமா மாதம் ஒரு ஐம்பது கோழி நூறு கோழி விற்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இப்போ மாதம் வந்து பார்த்திங்கனா ஒரு மாதத்துக்கு நூறு கோழி விற்பனை சரிங்களா உங்கள் சார்பில் ஒரு மாதத்துக்கு நூறு கோழி விற்பனைன்னா அப்படின்னா ஒரு கோழி ஐநூறுரூபான்னு வச்சுக்கோங்க அப்போ நூறு இன்ட்டு ஐநூறு எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரரூபா உங்களுக்கு வந்து வருமானம் வந்து இருக்குது கன்ஃபார்மாக அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க அப்படியே நெக்ஸ்ட் மந்த் இப்போ ஃபஸ்ட்டு ஜனவரி மாதம் ஒரு நூறு கோழி விற்பனை செஞ்சிங்களேன்னா அடுத்து உங்களுக்கு ரெடியாகிடும் அதுக்கு அடுத்த மாதம் ஃபிப்ரவரி மாதம் ஒரு நூறு கோழி விற்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்கும் உங்கள் கையில் உங்கள் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஆகிட்டே இருக்கும் அடுத்து மூணாவது மாதம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் உங்களுக்கு அடுத்து நூறு கோழி விற்பனை செய்கிறதுக்கு ரெடியாக வந்து இருக்கும் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பண்ணை அமைப்பு வந்து அமைஞ்சிடாது அதுக்கு வந்து நீங்கள் ஒன் இயர் வந்து வெயிட் பண்ணணும் கஷ்டப்படணும் முதலீடு வந்து செய்யாதீங்க தயவுசெய்து முதலீடு செஞ்சீங்கன்னா அதை வந்து உடனே வந்து உங்களால் எடுக்கவே முடியாது படிப்படியாக வந்து முன்னேறுங்க அஞ்சு கோழி பத்து கோழியில் ஆரம்பிங்க அல்லது ஒரு ஐம்பது கோழி குஞ்சுகளை வாங்கி அதுலேருந்து ஆரம்பிங்க அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து நாட்டுக்கோழி கோழி வளர்ப்புல வந்து கொடுக்கும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த முதலீட்டில் வந்து அதிக லாபம் வந்து எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு டாபிக் தான் இப்படி தான் வந்து நீங்கள் செஞ்சிங்களன்னா தான் நல்ல ஒரு லாபம் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும் ஒன் இயர் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒன் இயர் கழித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மாத வருமானம் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இதுக்குள்ளே உங்களுக்கு மாத வருமானம் கண்டிப்பாக வந்து இருக்குது இதில் செலவு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் போனாலையும் ஒரு முப்பதாயிரூபா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல லாபம் வந்து இருக்குது ஸோ இப்படி நீங்கள் வந்து படிப்படியாக வளர்த்துட்டு போனீங்களான தான் உங்கள் கோழிகளை நீங்கள் நோய் இல்லாமல் வந்து வளர்க்க முடியும் அப்படி நோய் இல்லாமல் வளர்த்திங்களா தான் உங்கள் கோழிகளை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சிருக்க முடியும் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டிங்கன்னா கவனக்குறைவாக கேர்லெஸ்ஸாக விட்டுட்டிங்கன்னா விலை கழிச்சல் நோயோ அல்லது வேறு எந்த நோயோ பாதிக்கப்படுத்தி உங்கள் கோழிகளை வந்து மொத்தமாக வந்து பண்ணியே கிளீன் ஆகிற ஒரு லெவலுக்கு வந்து போயிடும் ஸோ அதனால் வந்து கோழிகளை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாலேஜை வந்து கற்றுக்குவாங்க அப்போ தான் உங்கள் கோ கோழி வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நல்ல லாபம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்